வச்சிருக்க மகாகணபதிரமிக ஸ்ரீ வேலப்பதேசிகரை போற்றி அனைவரும் மாற்றலாம். வணக்கம், வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபாமி ஜெயக்குமார். இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஜூன் மாத பலாபலன்ல மகர ராசி அன்பர்கள் இப்படி இருக்கும். பொதுவாகவே மகர ராசி அன்பர்கள் இந்த பலன் எழுதும் பொழுது ரொமான்டிக்கான மாதம் அப்படின்னு எழுதியிருந்தேன். அதை பார்த்தா உங்களோட ஆஃபீஸர்கிட்ட என்ன சார் அப்படி எழுதிருக்கீங்க, இந்த மாதமே அப்படி தான் எடுத்து போகுது. உங்க ராசிக்கு ஏழில் சுக்கரன் செவ்வாய் இரு கிரஸ்த கிரகம், காதலை சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசியில் ஏழிலிருந்து பார்வை செலுத்துகிறார். உங்கள் அஞ்சாம் அதிபதி ஆன சுக்கரனும் ஏழிலிருந்து உங்க ராசியை பார்க்கிறார். அது குரு 3-12 4 என்ற சுகஸ்தானத்திலிருந்து 12 வீட்டை பார்க்கிறார். அதனால இந்த மாதத்தில் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயது உடையவர்களுக்கு திருமண காலகட்டத்துக்கு இன்னொரு அம்சமே சொல்லலாம், காதல் கல்யாணம், காதல் டு கல்யாணம் குயிக்கா நடைபெறும். குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்டதுல அனுகூலமான சாதகமான சூழ்நிலை ஏற்படும். அதனால உறவில் ஒரு நற்செய்தி பெருக போகுதுன்னே சொல்லலாம். பொதுவாகவே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு உறவு, ரிலேஷன்ஷிப், ஹாப்பினஸ், ஒரு கிளஷர், இன்டிமேசி இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாமே ஹாப்பியான விஷயம்தான். உங்களுக்கு 2 சனி இருந்து தனம் யோகம், 2 அதிபதி வலுவா இருக்காரு. முதல்ல உங்களுக்கு ஜென்மசனி விலகி இருக்கு, இருந்தாலும் 2 சனி இருப்பது 7.5 சனியில ஒரு பாதியா இருந்தா கூட தன யோகத்தை தான் கொடுக்க போகிறார். இது ஆல்மோஸ்ட் 5 தாண்டிட்டீங்க, கொஞ்ச நாள் தானே அதுவும் மாறிடும். இந்த காலகட்டத்தில் சுக்கரனோட பார்வை இருக்குது, அதனால நல்ல விஷயம் பணம், பொருளாதாரத்துக்கு தன யோகமே சொல்லலாம். வீடு வாங்கினோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணியே வாங்கலாம். செவ்வாயும் வலு குறைவாக இருக்கு, சுக்கரன் ஒன்று தான் நல்லபடியாக இருக்கு. இருந்தாலும் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, குரு இதெல்லாம் இருக்கிறனால வீடு இப்போ வீடு இடம்னா லோன் போட்டு வாங்க வேண்டி வந்துடும், கொஞ்சம் பெரிய சிக்கல் சார்ந்த விஷயங்களாக இருக்கும். அதனால் அவசரப்பட்டு வாங்க வேண்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து சாதகமான சூழ்நிலை வரும், அப்போ வாங்கிக்கலாம். அந்த மகர ராசிக்கு காவல் தெய்வ வழிபாடு தாங்க வந்திருக்குது. அதாவது காவல் தெய்வத்தில் என்ன சொல்லுவோம்னா, ஒரு பெண் தெய்வமாக இருந்து அது ஒரு காவல் தெய்வமாக இருக்கிறவங்க இருந்தால் அந்த தெய்வத்தை கொண்டுங்க. மாரியம்மன் வழிபாடு சிறந்தது. மாரியம்மன், காளியம்மன், துர்க்கையம்மன் இந்த மாதிரி ஒரு பெண் காவல் தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் 8 அதிபதி உங்களுக்கு 8 அதிபதியான சூரியன் 5 இருக்கார். இப்போ மட்டும் குழந்தைகள் வெப்பம் சார்ந்த வியாதிகள் வந்து போகும், அதனால் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட இதில் மட்டும் கொஞ்சம் ஹீட்டு, உடம்பு சூடுறது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இதெல்லாம் வந்துடும், அதை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. அடுத்தது உங்களுக்கு சேல்ஸ் சம்மந்தப்பட்டது, 10.7 இருந்து சுக்கரனோட இருக்கனால சேல்ஸ் சம்மந்தப்பட்டது திருப்திகரமாக இருக்கும். பிஸ்னஸ் கிளைண்ட் நிறையா இருக்கும், பெண் கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. திருமண வயது உடைய அந்த அடல்ட்ஸ் ஏஜ் குள்ள சொல்லுவாங்க, அந்த வயது உடையவங்களால் கஸ்டமர் கிளைண்ட் ஆண் பெண் இருவரும் அதிகரிக்க போகிறாங்க. சரி, வேலைக்கு போகிறவங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு யோகம்னே சொல்லுவேன். வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு நிரந்தர பதவி, ரொம்ப நாளாக ஒரு சிக்கல் இருந்து மீண்டு வரப்போகிறது, ஒரு பாக்கியம்னே சொல்லலாம். தொழிலில் வேலையில் ஒரு விருத்தி ஏற்படும், கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். தொழில் வேலையில் கொஞ்சம் ஹாப்பியான விஷயமாக தான் இருக்கும். கணவன் மனைவி அன்யோன்யம் சொன்னேன். அதில் இன்னொரு விஷயம்னா, அதாவது கலஸ்தரம் ஆனால் இருந்தால் பெண்ணு சொல்லணும், அது மாதிரி உங்கள் கலஸ்தர அதிபதிக்கு தொழிலில் யோகம். அவங்க திடீர்னு வந்து எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்தது, வீட்டில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையிலே சொல்லுவோம். உறவில் ஒரு திருமணம் உண்டு, ஒரு நல்ல செய்தி இருக்குது, குழந்தை பிறப்பு இருக்குது, என்ன டிராவலிங் போயிட்டு பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதமே எல்லா சந்தோஷமும் ஒன்றா வந்த மாதிரி பிஸியாக இருக்கிற மாதிரி ஆயிரும். உணவு 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 சம்மந்தப்பட்ட விஷயங்களை சாப்பிட்டு கொஞ்சம் உடைகள்லாம் பத்தாமல் போயிடும். அதாவது எடை அதிகரித்து ட்ரெஸ் எல்லாம் பத்தாமல் போகுது, புது ட்ரெஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படிம்போம். புது ட்ரெஸ் எல்லாம் இப்போ எடுக்க போகிறீங்க. பெண் வீட்டார், அதாவது பெண் வகையில் அக்கா, அதாவது பெண் வகை அக்கா அத்தை அவங்களா இருக்கலாம், இல்லை பொண்ணு எடுத்த வகையில் இருக்கலாம், அவங்க நகையை வாங்கி தரதோ இல்லை சேலை வாங்கி தரதெல்லாம் பெண்டிங் இருந்தால் அதெல்லாம் பூர்த்தி பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கு. பொதுவாக இந்த மாதம் ஒரு சுபிச்சமான மாதம், நல்ல அனுகூலமான மாதம், ஹாப்பியாக இருக்க வேண்டிய மாதம். பொருளாதாரம் எல்லாமே ஒன்று கூடி வருகின்ற ஒரு சில மாதங்கள் தான் வரும், அது இந்த மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட பலன்கள், திருமண பொருத்தம் பார்க்கணும், ஒரு ஜாதகத்தில் தொழிலை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நாளாக ஒரு கேஸ் நடந்துகிட்டே இருக்கு சார், முடிவுக்கே வரமாட்டேது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், அது முடிவு பண்ணலாம். வெளிநாடு வீசா பெண்டிங் இருக்குது, வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த வீசா ப்ராசஸ் எப்படி இருக்குது, இந்த கண்ட்ரியில் இருக்கலாமா வேறு கண்ட்ரி போகலாமா இல்லை வேறு மாநிலத்துக்கு மாறலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்படி இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க. அது என்ன ஏதுன்னு உங்கள் ஜாதக ரீதியாக என்ன பலாபலன்கள், தசாபத்தி என்ன, இந்த கோச்சாரத்தை இணைச்சி பலாபலன் துல்லியமாக சொல்லிடலாம். நம்ம நிறையா ப்ரெடிக்ஷன்ஸ் சொன்ன வீடியோஸும் போட்டுருங்க, அதையும் பாருங்கள். சரி, இப்போ உங்களுக்கு அனுகூலமான நம்பர்ஸ்ன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. முதல்ல உங்களுக்கு 8 நம்பர், ஆனால் 8 சொல்கிறாங்க, 8 தான் யோகத்தை கொடுக்க போகுது.
எட்டு ஆறு. அதில் இன்னும் ஒரு யோகத்தை கொடுக்கும் போது நாலாம் நம்பர், நாலு மூணெல்லாம் யோகமே சொல்லலாம். சரி, ஒன்னா நம்பர் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அது அவசரம் வேண்டாம். ஒன்னா நம்பர் கொஞ்சம் ஏவரேஜ். அப்போ இந்த சொன்ன நம்பர் மட்டும் பயன்படுத்திக்கோங்க. கிழமையில் ஒரு சில கிழமை நான் சொல்லிடுறேன், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சனிக்கிழமையாக இருக்கலாம், இந்த வீசா அப்ளை பண்ணுறேன் அதை அப்ளை சனிக்கிழமையை பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமை பயன்படுத்துங்க, மேலும் வியாழக்கிழமை. இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இது சம்மந்தப்பட்டு டக்குன்னு குயிக்காக ரெஸ்பான்ஸ் வரும் மாணவர்களுக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி படிக்கிற மாதிரி இருக்குது. கோர்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா கவனிங்க, இது உங்களுக்கு பிடிச்சி எடுக்கிறீங்களான்னு பாருங்கள். மற்றவங்க கோர்ஸ் பண்ணிட போகிறாங்க, ஏன்னா எடுத்துட்டு இது மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, இது ஏன் எடுத்தேன், இந்த காலேஜ் எடுத்தேன், அந்த கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. அதனால் அதில் கவனம் தேவை. பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டவங்களும் சரி, அரசு அதிகாரிகளும் சரி, எல்லாத்துக்கும் யோகமே. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்க போகுது. இதில் இன்னொரு, இந்த லோயர் லெவல் மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்க, அதாவது டெய்லி சம்பளம் வார சம்பளம் போவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நல்ல யோகம்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக சம்பள உயர்வு இவ்வளோதான் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ சம்பளம் உயர்ந்திருக்கு. ஒரு திடீர்னு ஒரு கான்ட்ராக்ட் பெரிய லெவலில் கிடச்சிருக்கு, அது ஒரு நிரந்தர வேலையாக இருக்குது. இந்த மாதிரி வந்துடும், ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் நிரந்தரமாக இருக்கிற மாதிரி வேலை வந்திருக்கு சார். அப்போ ஒரு உறுதியிட்டு சொல்லலாம், உங்களுக்கு பொருளாதாரம் தன்னிறைவு இல்லாமல் ஒரு 6-7 மாதம் போக போகுதுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் மாதிரி வருகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆட்டோ ஓட்டுநர் இருக்கு, அவர் சொல்லுவோம், அதுக்கு தான் அவங்களுக்கு மிகுந்த யோகம் ஆட்டோ டாக்ஸி. ஏன்னா 7 சுக்கரன் இருக்கு, கிளைண்ட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய வரப்போகுது. ஒரு யோகம் இந்த பாலிசிலாம் கவர்மெண்ட் பாலிசிலாம் பார்த்துட்டே வாங்க, இல்லை ஏதோ சேஞ்ச் ஆனாலும் உங்களுக்கு ஆதாயமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். எலக்ட்ரிக் வாகனம் வாங்குகின்ற அது வேணால் பார்க்கலாம், அதாவது வாங்குங்கன்னு கூட கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். உங்களால் எலக்ட்ரிக் வாகனம் வாங்க வேண்டிய காலகட்டமாக வந்துருச்சு. பொதுவாகவே உங்களுக்கு சுபிட்சமானது, உங்களுக்கு கும்பிட வேண்டிய கடவுள் மலை மேல் உள்ள, நல்லா பாருங்க, மலை மேல் உள்ள பெண் தெய்வம், இந்த மைசூரில் சாமுண்டீஸ்வரி பெண் தெய்வம் இருக்கு இல்லையா, பொதுவாக அதை கும்பிட்டுக்கலாம், ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அதுதான் உங்களுக்கு உதவி செய்ய போகுது, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்ய போகுதுன்னு சொல்லலாம். சரி, வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், ஃபுல் விளக்கங்கள் தரேன். மிக்க நன்றி, வாழ்த்து.